ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா கிரேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஃப்ரூட் சீடில் வந்து கிரேவி எப்படி செய்யறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் தூரம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் மறந்துடாம பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே ஜூட் சீடோட கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வெஜிடேரியன் பீப்புக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஹெல்தி உடம்புக்கு இது மட்டன் டேஸ்ட்லேயே இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பா வீட்டில் இது வந்து சாதத்தோடையோ சப்பாத்தியோடையோ சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இனிமேல் யாருமே ஜாக்ரூட் சீட வந்து தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வாஷ் பண்ணிட்டு வேக வைக்க போறோம் இதுக்கு ஒரு நாலு விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் கொஞ்சமா சால்ட் போட்டு வேக வைங்க கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தேங்காவை முன்னாடியே அரைச்சி வச்சுக்க போகிறோம் இதுக்கு நான் ரெண்டு தேங்காய் சில எடுத்து வச்சிருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் போட்டு சோம்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம் இப்போ நம்ம தேங்காவை நல்லா அரைச்சாச்சு பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சாச்சு இப்போ ஜாக் ஃப்ரூட் சீடு கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி கா டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு பிஞ்சு வந்து கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன் சீடை வந்து நான் வந்து தோலை நல்லா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தேங்காய் பேஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு கார்லிக்கை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் கா டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஒரு ரெண்டு ரெண்டே ரெண்டு பீஸ் வந்து அன்னாச்சி பூ எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு கடாயில வந்து கொஞ்சமா வந்து ஆயில் ஊத்த போறோம் எப்பவுமே அடுப்பை வந்து சிம்லேயே வைங்க ஹை ஹைஃப்ளேம்ல வைக்காதீங்க இப்போ என்ன நல்லா காஞ்சிட்டு இருக்கு என்ன காஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க இப்போ என்ன காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து தேவையான பொருட்கள்லாம் போட போறோம் கடுகு ஜீரகம் சோம்பு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச வந்து கிராம்பு அன்னாச்சி பூவெல்லாம் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலர் சேஞ்ச் இருக்கு இப்போ சோம்பு ஜீரகம்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் நான் கொஞ்சமாக இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபைனலாக செக் பண்ணிட்டு எவ்வளோ சால்ட் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம வெட்டி வச்சுருக்க ரெண்டு பீஸ் கார்லிக்கு இதில் போட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இப்போ கார்லிக் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் அதோட பச்சை வடை போகும் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச டொமேட்டோவும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் அதையும் இப்போ வெட்டி வச்ச தக்காளியே இதில் ஆட் பண்ணியாச்சு தக்காளி நல்லா வதங்கணும் எல்லா பொருளும் நல்லா ஃப்ரை ஆனால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோம் நான் சொன்ன மாதிரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி கா டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் அந்த ஆனியனில் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம ஆயிலே வந்து இந்த மாதிரி மசாலா போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஜாக் ஃப்ரூட் சீடை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா ஜாக் ஃப்ரூட் சீடையும் இதில் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ எல்லா மசாலாவும் ஈக்குவலாக வந்து எல்லா ஜாக் ஃப்ரூட் சீட்லேயும் இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா போதும் நான் இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்போ தான் எல்லா சீட்லேயும் அந்த மசாலா நல்லா இறங்கும் அதனால் அந்த மாதிரி செய்ய போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கிரேவி மாதிரி வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்பாத்தி சாதத்தோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த கிரேவியை வந்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு நான் வேக வைக்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் கிரேவி வந்து தண்ணியாக வேண்டதுக்காக நான் ஒன்றும் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு உப்பு பத்தலை ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் சால்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சால்ட் இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் திருப்பி கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு திருப்பி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட போகிறேன் இப்போ ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க கிரேவி இது அப்படியே சாதத்தோட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்ப நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் விழுதையும் இதில் ஆட் பண்ண போறோம் இப்ப தேங்காய் விழுத எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு நல்லா கிளரி விட போகிறோம் தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் கிண்டி விடுங்க சிம்லயே வச்சு ரொம்ப நேரம் கிண்ட தேவையில்ல ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் கிளறி விடுங்க இப்ப தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கோம் பார்க்கவே பாருங்க சூப்பரா இருக்கு இதை இப்படியே வந்து சாதத்தோடய சப்பாத்தியோடய சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நான் வெஜிடேரியன் டேஸ்ட்ல இருக்கும் வெஜிடேரியன் பீப்பிள் அதை சாப்பிடும்போது அவ்வளோ சத்து இருக்கு நான் வெஜிடேரியன் பீப்புள்லாம் வந்து ஏதாவது வரத தப்ப சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மட்டன் சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சமா ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி விட்டுட்டு நம்ம இறக்க போறோம் உங்களுக்கு ஜாக் ஃப்ரூட் சீட் கிடைச்சா இந்த மாதிரி கிரேவியா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் யாரும் ஜாக் ஃப்ரூட் சீட வந்து தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த ஜாக் ஃப்ரூட் சீட்ல அவ்வளவு பெனிஃபிட் இருக்குது சாப்பிடறதுனால என்னென்ன சொல்லி நம்ம பயனுள்ளோம் இப்ப பைனலா ஜாக் ஃப்ரூட் சீடோட கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு பாக்கவே பாருங்க சூப்பரா இருக்குன்னு இதே பக்குவத்துல நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க இந்த ஜாக் ஃப்ரூட் சீட் சாப்பிடறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாப்போம் வாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருக்கிறதுலே பெரிய மரம் வந்து பலா மரம்னு அந்த பழத்துல வந்து புரத சத்து அப்புறம் வைட்டமின் பி பொட்டாசியம் போன்ற ஊட்ட சத்தெல்லாம் நிறைஞ்சிருக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா நிறைய வீட்டுக்கு தெரியாது அதோட சீட்ல வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு அது சாப்பிட்றதுனால எவ்வளோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு யாருக்கும் தெரியாது ஸோ அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பலாப்பழ சீட்ல வந்து விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு விட்டமின் ஏ இருக்கறனால நம்ம கண் பார்வை வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கண் வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி செய்து இது ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கனால தலை முடியை வந்து ஊக்குவிக்கவும் முடி உடையாமல் தடுக்கவும் உதவுகிறது இப்போ இருக்க நிறைய பேத்துக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது சீக்கிரமே செரிமான தான் எது சாப்பிட்டாலுமே ஆகாம கஷ்டப்படுறது தான் முன்னாடிலாம் பெரியவங்களுக்கு தான் அப்படி இருக்கும் இப்போ வந்து எல்லா வயசுக்காரவங்களுக்குமே சீக்கிரமே சாப்பிட்ற எந்த ஒரு உணவு பொருள் வந்துமே செரிமானம் ஆக மாட்டேங்குது அதுக்கு வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் சீடை வந்து வெயிலில் காய வச்சு நீங்கள் பவுடர் ஆக்கி சாப்பிட்றனால சீக்கிரமே செரிமான சக்தி அதிகப்படுத்தி எது சாப்பிட்டாலுமே உடம்புல வந்து சீக்கிரம் செரிமானம் ஆக செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பலாக்கொட்டை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம நார்மலாக சாப்பிட்ற உணவு வந்து சத்து உள்ள சாப்பாடாக வந்து மாற்றுறது கூட இந்த பலாக்கொட்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பலாக்கொட்டையில் வந்து துத்தநாகம் இரும்பு சத்து கால்சியம் தாமிரம் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது இது மட்டும் இல்லை இந்த பலாக்கொட்டை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா வகை சத்தும் இதில் கிடைக்கிது ஸோ வந்து பாக் கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்